Good morning, children. Now we are first standard children. Now I am going to take English subject for you. Okay, English class. Have you all finished your half-yearly exam, children? Have you all finished now? Nalla ezhudhuniya half-yearly exam. Ellarum nalla ezhudhuniya. Okay. Ellarum nalla ezhudhuningala. So ipo vandha nama English lesson paakalama. Next lesson is Appu's delightful day. Appu's delightful, D-E-L-I-G-H-T, delightful, F-U-L, full, day, D-A-Y, day, this is lesson name, Appu's delightful day. Appu is the farmer na yare, who's sowing the seeds, namakaga avanga enna pannuvaanga vyavasayam, farmers means ulavar. ஃபார்மர்னால் யார்? உழவர். அவங்க என்ன பண்ணுவாங்க? வயலை வச்சு அதில் விதை விதைச்சி அதுலேருந்து அரிசி பருப்பு நம்ம எல்லாம் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம்ல அதெல்லாம் வந்து நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க? விளைச்சி நமக்கு கொடுப்பாங்க. அப்பு த ஃபார்மர் வாட்டர் த பிளான்ட் இன் த ட்ரை ஃபீல்டு. அப்பு ஹாஸ் எ ஃபீல்டு, ஃபீல்டு மீன்ஸ் வயல். அப்பு கிட்ட வந்து என்ன இருக்குது? ஒரு ஃபீல்டு. சி, திஸ் இஸ் அப்பு. ஓகே, ஹவ் யூ ஆல் ஹேவிங் த புக்? டேக் யூ புக் பேஜ் நம்பர் 79. All take your book, children. Page number 79. Okay. This is Appu. He is having a field. Field means what? Vayal. Our field is dry field. Dry na enadhu? Thanni illama enak kaanji pona nelam appdin solranga. And the dry field he is having. Appu is, I cannot continue farming. So he is saying, this is very dry, so I cannot continue farming. இந்த farming நான் வந்து விவசாயம் வந்து இனிமேல் செய்ய முடியாது. ஏன்னா இந்த land எப்படி இருக்குது? ரொம்ப dry, காஞ்சி போயிருக்கு. அதனால் நான் என்ன பண்ண முடியாது? இனி விவசாயம் farming வந்து நான் செய்ய முடியாது. I can't do like that, he is saying. So, அப்போ decided to sell the land. அப்போ என்ன பண்ணிட்டோம்? ஸோ இந்த லேண்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம இதை விற்றுடலாம். செல் மீன்ஸ் என்னது? விற்கிறது. அப்போ டிசைடட் டு sell the land. இந்த லேண்டை வந்து அவங்க விற்கிறதுக்காக லேண்ட் ஃபார் சேல் அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டாங்க. யார் வச்சது? அப்பு. ஹூஸ் ஹேவிங் திஸ் ஹூ செல்லிங் த லேண்ட்? அப்பு. ஓகே, நெக்ஸ்ட். அப்பு, யுவர் டிசிஷன் இஸ் நாட் ரைட். அப்போஸ் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்களே, அப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ தே ஆர் டெல்லிங், யுவர் டிசிஷன் இஸ் நாட் ரைட். நீ எடுத்த முடிவு வந்து ரொம்ப தவறான முடிவு, நல்ல முடிவு இல்லை அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. வாட் கேன் ஐ டூ? நோ ஒன் சப்போர்ட் மீ. வாட் ஹீ இஸ் சேயிங்? அப்போ வாட் ஹீ இஸ் சேயிங்? நோ ஒன் சப்போர்ட் மீ, ஐ எம் ஒன்லி ஒன். வாட் கேன் ஐ டூ? நான் ஒன்று நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? நம்ம எனக்கு யாரும் வந்து சப்போர்ட்டே பண்ணல. ஐ எம் ஹேவிங் ஏ ட்ரை லேண்ட், அது வந்து ஒரு காஞ்ச நிலமாக இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு யாருமே சப்போர்ட்டே பண்ணலை அப்படின்னு ஹூ இஸ் சேயிங்? அப்போ இஸ் சேயிங். வி ஷால் நாட் ஹாவ் எனி திங் டு ஈட்டு. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? நீ வந்து இந்த லேண்டெல்லாம் விற்றுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கே நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் வரி, வி வில் ஹெல்ப் யூ. த ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஆர் த ஃப்ரெண்ட்ஸ் சேயிங்? டோன்ட் வரி, வி வில் ஹெல்ப் யூ. நாங்கள் வந்து உனக்கு என்ன பண்ணுறோம்? ஹெல்ப் பண்ணுறோம். டோன்ட் வரி, லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சேயிங். லுக், இட் இஸ் ரெய்னிங். அந்த நேரம் பார்த்து என்ன வருது? மழை. ரெய்னிங் மீன்ஸ் வாட்? மழை வருது. This is the right time for us to work. This is the right time. இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் ஒர்க்கு மீன்ஸ் என்னது? வேலை செய்யணும். ஓ, லெட் அஸ் டூ தட். அப்போ அப்போ என்ன சொல்லலாம்? ஓ, நம்ம ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம்? வேலை செய்யலாம். வி கேன் ஒர்க் டுகெதர். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சேயிங் வி கேன் ஒர்க் டுகெதர். ஆல் த அனிமல்ஸ் ஒர்க் டுகெதர் இன் த ஃபீல்டு. ஹியர் சி, ஆல் த அனிமல்ஸ் ஆர் ஒர்க்கிங் together in the field. Will our plan work out? So Appu is asking, will our plans work out? நம்ம இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணுறோமே, இந்த பிளான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? Who is asking that? Appu is asking. Don't worry, team work never fails. What he is saying? Don't, his friend is saying, don't worry, team work never fails. நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க் வந்து என்ன ஆகாது? ஃபெயிலே ஆகாது, நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு ஹூ இஸ் சேயிங் தட்? அப்போஸ் friend is saying. Your help, he see, we will help all farmers. Your help has made this happen. After the time,
See here, what are all the things he is having? See here, watermelon, then flowers, then here see pumpkin, carrots, flowers, rose. All these are he Appu's all the friends join together and make this. So who Appu saying, your help has made this happen. You all help me, this is happen. Who is saying that? Appu is saying. So what he is saying, we will help all farmers. Nama enna pannanum ella farmers ku nama help pannanum appadina that Appu's friend is saying. Okay, have you all understand this story? Have you all understand, children? Here see, Appu is having a dry land, dry field. He is a farmer. Appu is a farmer. He is having dry field. But he only can't work in that field. So he decided to what he decided to sell the land. But his friend, what Appu's friend are saying, no, we can, your decision is wrong, you cannot do like that. Nama nee vandha enna panna kudadhu mari panna kudadhu, you can't do like that. Your decision is wrong. We shall not have anything to eat. If we sell the land, we should not have anything to eat. So for that, what Appu saying, I am only one, what can I do? Like that he is saying. For that, for Appu's friend, what Appu's friend are saying, don't worry, we will help you. Appu's friend are saying, don't worry, we will help you in the field. Like that they are saying. That time rain is coming. So what the friends are saying, this is the right time to work in the field. Okay, we will work together, teamwork never fails. So after that, if the field is full with flowers and vegetables, here see, watermelon fruits, watermelon vegetables, carrots, all these are filled in the field of upfield in the Appu's field. Okay, have you all understand this one? So teamwork, what this lesson says, teamwork never fails. Namma ellarum sendu oru velai senjichna andha velai enna agadhu, thothu pogadhu. It never fails, it's success, it will be success. Okay, you understand this one, children? Okay, this is Appu's delightful day. Here Appu is a farmer. Okay, so we will help our farmers. We have to help our farmers. Nama enna pannanum, nama farmers ku help pannanum. Okay, next, yes, see, take page number 82. All take, children, page number 82. Okay, here see, circle the healthy food and cross the junk food. Here see, first what they are giving, fruits. So this is the fruits. Next ice cream, next idli, next noodles, next what, noodles. Here some fruits are given. You have to write which one is healthy food and which one is junk food. Junk food means that is not good for our health. Okay, so here see, healthy food, fruits are healthy food, so you should tick that. Then ice cream is junk food, you should cross the ice cream. Next idli, it is a healthy food. Next noodles, this is a junk food. Next what is this one, samosa, this is also junk food. Then burger, this is also junk food. Here see, this is rice ball, this is healthy food. Here see, this is pizza, this is also junk food. Here ragi adai, this is healthy food. Here see, chips, finger chips, this is what, junk food. Greens are healthy food. Then here it is vegetables are healthy food. Okay, children, have you marked it? You should cross the junk food here. Ice cream, noodles, yes, see, samosa, burger, yes, see, pizza. Here what? Finger chips. All these are junk food. You should cross this one. Okay. Then next, fruits, idlis. Then
rice ball. Next, ragi adai. Greens, vegetables, these are healthy foods. Okay, children? Yes. Yes, see, next. Next one is, do you eat healthy food? Do you eat healthy food? Do you eat healthy food? Say yes or no. What you have to write here? Here they have given. Yes, box. No, box. In that what you have to take? Which box you have to take, children? Yes. Yes, we are all eating healthy food only, no? So for that you have to take yes. Next, do your friends, do your friends, do your friends eat junk food? Do your friends eat junk food? For that also they have given yes, no. What you, in which box you have to take? Your friends eat junk food? Ah? No. So for that you have to take yeah, no. Okay, we are all eating healthy food only. Next, discuss with your friend on junk food. You have to discuss with your friend on junk food. Junk food is what? Pizza, burger, then soft drinks, finger chips. All these are junk food. You should not take that food. Ice creams, chocolates, biscuits. All these are what? Junk food. You should not take that food. Okay. Okay, so have you finished this one, children? Do you eat healthy food? For that you have to take yes. Do your friends eat junk food? For that you have to take no. Okay. Okay, next. We pass on to next. Here, see, word wall. Word wall. This. 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 That. 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 Along. ALONG. You should pronounce the word correctly, children. For that only they have given. Okay. Along. Shall. 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 All, A-L-L, all, A-L-L, all. Next step. Have. H-A-V-E, have. I. Very, V-E-R-Y, very. T-O, two. D I did. F E W few. Y O U U. So this is word wall. You have to pronounce these words correctly. Okay. Say this T H I S this. That T H A T that. Along, ALONG, along. Shall, SHALL, shall. All, ALL, all. Have, HAVE, have. I, very, VERY, very. TO2, DID, did. FEW, few. YOU, you. So this is the words you have to pronounce properly. Okay, children, have you all finished this one? Okay. Next, page number 83. Take, children, page number 83. Write the names. You should write the names. They are given the picture. Write the
names. You should write the names of the given picture. Here, see, this is first one is what? Mango. M-A-N-G-O. Mango. Take your book and write, children. First one, mango. Then next, second one is what? Carrot. C-A-R-R-O-T. Carrot. Next, third one is potato. P-O-T-A-T-O. Potato. Then fourth one, papaya. P-A-P-A-Y-A. Papaya. Okay. Here, see, first one is mango, M-A-N-G-O, mango. Second one, carrot, C-A-R-R-O-T, carrot. Third one, potato, P-O-T-A-T-O, potato. Then fourth one, papaya, P-A-P-A-Y-A, papaya. Okay, children. Next, read aloud. Here, see. Pup. P-U-P. Pup. Cup. C-U-P. Cup. Cub. C-U-B. Cub. Next, T-U-B. Tub. T-U-B. Tub. Mud. M-U-D. Mud. B-U-G. Bug. M-U-G. Mug. H-U-G. J-U-G, jug. H-U-T, hut. C-U-T, cut. N-U-T, nut. B-U-D, bud. Say, children, P-U-P, pup. C-U-P, cup. C-U-B, cup. T-U-B, tub. M-U-D, mud. B-U-G, bug. M-U-G, mug. J-U-G, jug. H-U-T, hut. C-U-T, cut. N-U-T, nut. B-U-D, bud. You should spell the words correctly and pronounce the words. You should spell the letters correctly and pronounce the word correctly, okay? Next, circle the correct one. Here, see, here is rabbit is having papaya. You should circle which one, this or that. Here, first one is this. So, you should circle this. Here they are given like this, no? Here, see, children. Circle the correct one. In page number 83 only, okay? Circle the correct one. For that, see, rabbit is having papaya. So, they are given this. That is a papaya. For first one, what you have to circle here? See, rabbit is having in his hand. So, this is this. So, you should circle here this. For next one, here see. This or that is a papaya. Here see. Here is having far away. Papaya is having far away. So, for that you have to circle that. Okay, children, have you understand this one? Okay. Next, draw a fruit and a vegetable you like. You have to draw here. In this place, you have to draw one vegetable and one fruit. You have to color that one. Okay. Here, see, here they have given. In this space, you have to draw one fruit. And one vegetable and one fruit. So here see, I am drawing one vegetable. So what is this vegetable? What is this vegetable, children? So here you have to write, this is a brinjal. What is this vegetable? Brinjal. You have to write here in this dash brinjal. And you have to color this one. Okay, like that you should draw here fruit and color the fruit. Okay, you should draw one fruit like this apple. Apple you draw and color. So here you should write, this is a apple. Okay, children, have you understand this one? Have you understand, children?